கர்த்தர் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறார். அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். மனுஷருக்கு துன்பங்களும் வேதனைகளும் வரும்போது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தம்முடைய நாம மகிமைக்காக மனுபுத்திரரை போஷிக்கிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். தேவனுடைய பராமரிப்பினால் பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனாலும் அவர் காரியங்களை மாற்றுகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவன் மாற்றத்தை உண்டாக்கும் போது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். மனுஷர் மத்தியில கர்த்தர் செய்கிற கிரியைகள் பயங்கரமானவைகள். கர்த்தருடைய கிரியைகளினால் நடைபெறும் மாற்றங்களின் சிலவற்றை சங்கீதக்காரர் இங்கு விவரித்து சொல்லுகிறார். கர்த்தருடைய கிரியையினால் செழிப்புள்ள தேசங்கள் வறண்ட தேசங்களாகும். அதுபோலவே அவருடைய கிரியையினால் வறண்ட தேசங்கள் செழிப்புள்ள தேசங்களாகும். ஒரு தேசம் செழிப்பாக இருப்பதற்கு அந்த நிலம் விவசாயத்திற்கு ஏற்ற நிலமாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்பார்கள். நிலம் செழித்தால்தான் பயிர் செழிக்கும். மனுஷனுடைய பாவம் அவனை பாதிப்பது போல அவன் குடியிருக்கிற தேசத்தையும் பாதித்து விடுகிறது, நிலத்தையும் பாதித்து விடுகிறது. மனுஷனுடைய பாவத்தினால் நல்ல செழிப்பான தேசம் ஒவ்வொரு நிலமாக மாறிப்போகிறது. இது கர்த்தர் கொடுக்கிற ஆக்கினை தீர்ப்பு. சங்கீதக்காரர் இது பற்றி சொல்லும் போது அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார் என்று சொல்லுகிறார். மனுஷன் பாவியாக இருந்தாலும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்தாலும் கலகம் செய்தாலும் கர்த்தரோ மனுஷருக்கு நன்மைகளையே செய்கிறார். அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார், வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறார். இது கர்த்தருடைய கிருபை. இது கர்த்தர் மனுஷருக்கு செய்கிற நன்மை. தேசம் செழித்திருக்க வேண்டும் என்றால் அங்கு மனுஷரின் எண்ணிக்கையும் நிரம்பி இருக்க வேண்டும். மனுஷர் பலகி பெருக வேண்டும். குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அவர்களுக்கு போஜனம் முதலான எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும். தேசத்திலே மனுஷருடைய தொகை குறைந்து போனால் அந்த தேசமே அழிந்து போகும். கர்த்தரோ தேசத்தை செழிப்புள்ளதாக மாற்றுகிறார். குடும்பங்களை கட்டி எழுப்புகிறார். தேசத்தில் பயிரிடுவதற்கு ஜனங்களை அங்கு குடியேற்றுகிறார். கர்த்தர் பசித்தவர்களை அந்த தேசத்திலே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டுகிறார்கள். வயல்களை உண்டாக்கி விதைக்கிறார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். ஆரம்பம் சிறிதா இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் முடிவு பெரிதா இருக்கிறது. கர்த்தர் தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் மிகவும் பெருகுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய மிருக ஜீவன்களையும் குறையாதிருக்க பண்ணுகிறார். இதனால் அவர்களுடைய மிருக ஜீவன்களும் பெருகுகிறது. பசியாய் இருக்கிறவர்கள் செழிப்பான தேசத்திலே குடியேறுகிறார்கள். அங்கு அவர்களுக்கு போதுமான போஜனம் கிடைக்கிறது. பல வகைகள் எல்லாம் ஏராளமாய் கிடைக்கிறது. நல்ல செழிப்பான தேசங்களிலே இவர்கள் குடியேறி வேரூன்றி நிற்கிறார்கள். அங்கு பலகி பெருகுகிறார்கள். கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் உழுது விதை விதைக்கிற நிலம் செழிப்பான நிலமாக மாறுகிறது. தேசத்திலே நல்ல அறுவடை கிடைக்கிறது. திராட்சை தோட்டங்கள் எல்லாம் வரத்துள்ள பலனை தருகிறது. ஜனங்கள் செழிப்பான தேசத்திலே சந்தோஷமாக குடியிருப்பதற்கு வீடுகளை கட்டுகிறார்கள், நகரங்களையும் கட்டுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றியிருக்கிறார். அந்த நிலங்களை செழிப்பான நிலங்களாக மாற்றியிருக்கிறார். அவை போஜனத்திற்கு தேவையான தானியங்களை தாராளமாய் தருகிறது. கர்த்தர் அவர்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால் அவர்கள் பயிரிட்டு செய்து செழித்திருக்கிறார்கள்.
ஜனங்களுக்கு தங்குவதற்கு வாசஸ்தலம் வேண்டும். நிலமில்லாமல் வீடுகளை கட்ட முடியாது, பயிரிடாமல் அறுவடை செய்ய முடியாது. நிலம் செழிப்பாக இருந்தால்தான் பயிரிட முடியும். நீரூற்றுகள் போதுமான அளவு இருந்தால்தான் பயிர்கள் வளரும். விவசாயம் செழிக்கும், வரத்துக்கள் பலனுள்ளதாக இருக்கும். ஜனங்கள் தேசத்திலே குடியேறி வயல்களை உண்டாக்குகிறார்கள், விதை விதைக்கிறார்கள், திராட்சை தோட்டங்களை நட்டுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் நாட்டிய திராட்சை தோட்டங்களும் விதைத்த வயல் நிலங்களும் அவர்களுக்கு வரத்துள்ள பலனை தருகிறது. இது கர்த்தருடைய கிருபையினால் நடைபெறுகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான தாளந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வேலைகளில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சோம்பல் இல்லாமல் உற்சாகமாய் வேலை செய்ய வேண்டும். நாம் கர்த்தருடைய கிருபையினால் சுறுசுறுப்பாகவும் விவேகமாகவும் வேகமாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் வேலை செய்யும் போது கர்த்தர் தம்முடைய நன்மையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிறார். நாம் எவ்வளவுதான் சுய முயற்சியினால் பிரயாசப்பட்டாலும் தேவனுடைய கிருபையும் உதவியும் ஒத்தாசையும் இல்லாவிட்டால் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போய்விடும். நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை. நாம் வயல் நிலங்களில் விதை விதைத்தாலும் விளையச் செய்கிறவர் தேவனே. நாம் திராட்சை தோட்டங்களை நாட்டினாலும் வரத்துள்ள பலனை தருகிறவர் கர்த்தரே. கர்த்தருடைய அனுக்கிரகம் இல்லாமல் நமக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது. சோம்பேறியாய் இராமல் சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால் அவர்கள் மிகுதியும் பெருகுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய மிருக ஜீவன்களையும் பெருக பண்ணுகிறார். நம்முடைய நிலம் அவாந்தர வெளியாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர். நம்முடைய நிலம் வறண்ட நிலமாக இருந்தால் கர்த்தரிடத்தில் தான் ஜெபம் பண்ண வேண்டும். அவர் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறவர். கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலக வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது. அவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி துன்மார்க்கமாய் ஜீவித்தால் தேவ கோபம் நம்மீது வரும். அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாக்கி போடுவார். நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றி போடுவார். குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் கர்த்தர் செழிப்பான தேசத்தையும் ஒவ்வொரு நிலமாக மாற்றி போடுவார். எல்லா ஜனங்களும் அதிலும் விசேஷமாய் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். அவருடைய கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை நாம் அசட்டை செய்து விடாமல் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். நம்முடைய கைகள் சோம்பல் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும். நம்முடைய வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்க வேண்டும். இதுவே நாம் செழிப்படைவதற்கு வழி.